ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரத்தை ஒருவரும் விரும்புவதில்லை, தரித்திரமாய் இருப்பதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு இங்கே சொல்லும்போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தரித்திரராகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய பார்வையிலே இன்றைக்கு ஒருவேளை நாம் தரித்திரமான ஒரு நிலைமையிலே நாம் ஒருவேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம். தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று அநேகர் சோர்ந்து போவதுண்டு. என்னுடைய வாழ்க்கை தரித்திரமாக இருக்கிறதே என்று நினைத்து சோர்வடைகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தரித்திரமா இருக்கிறோமா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. யாக்கோபு அந்த நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது, யாக்கோபு 2:5, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், ஒருவேளை பொருளாதாரத்திலே ஒருவேளை தரித்திரம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு என்னவாக இருக்கிறது தெரியுமா? ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இல்லாததுனால பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்கின்ற எல்லா விசுவாசமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறதானே, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் அழைக்கவில்லை. அப்போ ஒருவேளை தரித்திரமாய் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய தரித்திரத்தை குறித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நிலைமையை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தரித்திரத்தையும் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதின 1:26 நாம் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அப்போ ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், ஆண்டவருடைய நாமம் நம்ம மூலமாய் மகிமைப்படும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை விசுவாசத்திலே தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2:8 அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நாம் சிறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், ஆனால் தரித்திரத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆண்டவர் உயர்த்துகிறார், பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சகல நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 8:9 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆண்டவர் இயேசு அவர் சிலுவையிலே அவர் தரித்திரமானார். எதற்காக தெரியுமா? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக ஆண்டவர் தரித்திரர் ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் யாராய் மாறுகிறோம்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எப்படிப்பட்டது? அது நம்மை தரித்திரத்திலிருந்து நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, 2 கொரிந்தியர் 6:10 சொல்லும் பொழுது, துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுமே இல்லாதவராய் இருந்தாலும் நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தரித்திரர்களாய் இருந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அநேகர ஐஸ்வர்யமான்களாய் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமை என்னவென்றால், ஆம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் மிகவும் தரித்திரனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மரித்த பொழுதோ அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் காணப்பட்டான். அவன் பெயர்தான் லாசர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்தவன் அவன் அங்கே நரகத்திலே அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அங்கே அவன் அக்கினியிலே அவன் வேதனைப்படுகிறதாக அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் மரித்த பொழுதோ
அங்கே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரோடு கூட அவன் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே நம்மளுடைய நிலைமையை வைத்து நாம் சூர்ந்து போக வேண்டாம். நம்முடைய நிலைமையை மாற்ற கர்த்தர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக, அநேகரை நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலவேளையிலும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரேயுமே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலவேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே தரித்திரராய் இருக்கிறவர்களே, ஆம் ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக நீர் கல்வாரி சிலுவையிலே நீர் தரித்திரர் ஆனீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே பிரைஸ் த லார்ட், எங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் ஆண்டவர் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் எங்களை அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களின் அழைத்திருக்கிறேன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஓ, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து எங்களை நடத்துவீர் ஆகும். ஓ பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதானே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்து வீராக. உம்முடைய கிருபையில கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.